மணி மாடத்து சுற்றும் விளக்கேரிய மணி மாடத்து சுற்றும் விளக்கேரிய தூபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். திருப்பாவை ஆண்டாள் அருளியது 9வது பாடலை அனுபவிக்க இருக்கிறோம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழத்துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பேரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தனென்றென்று நாமம் பலவும் நவின்றேலோரிம்பவாய் தூமணி மாடத்து. ஆண்டாள் அருளிய திருப்பாவையிலே முதல் 5 பாடல்களிலே நாராயணனே நமக்கே பறைதருவான், பையத்துயின்ற பரமனடி பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி, ஆழிமழை கண்ணா வாழ உலகினில் பெய்திட, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவா நின்றனவும் தீயினில் தூசாகும் என்று முதல் 5 பாசுரங்களிலே பாடல்களிலே நோன்பினுடைய நடைபெறும் இடம், நோன்பு செய்பவர்கள், நோன்புக்குரிய தலைவன், நோன்பின் பயன், இதை பற்றியெல்லாம் பார்த்தோம். 6வது பாடலில் இருந்து பெண் பிள்ளைகளை எழுப்பக்கூடியதை பார்த்தோம். 6வது பாடலிலே பிள்ளாயெழுந்திராய் பிள்ளாயெழுந்திராய், இதுவரை உலகத்திலே அதிகமான அனுபவம் இல்லாமல் இறைவனுடைய அருட்கடலிலே மூழ்கக்கூடிய அனுபவம் இல்லாமல் புதுமையாக புதியதாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எழுப்புவதாக பார்த்தோம். பிள்ளா எழுந்திராய், எனவே உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவா என்று பார்த்தோம். அடுத்த பாடலிலே
நாயகப்பெண் பிள்ளாய், தேசமுடையாய், பேய்ப்பெண்ணே என்ற மூன்று விழிகளை பார்த்தோம். அந்த பெண் முதல் பெண்ணை விட கொஞ்சம் இறை அனுபவத்திலே ஈடுபட்டவள். ஆனால் அந்த இறை அனுபவம் இரண்டு வகைப்படும். ஒரு அனுபவம் என்னவென்றால் தானே அனுபவித்து கொண்டிருத்தல், இன்னொரு அனுபவம் என்னவென்றால் தானும் அனுபவித்து பிறரையும் அனுபவிக்க செய்தல். சாதாரணமாக ஒரு கடையிலே நாம் ஒரு பொருள் வாங்க சென்றால் நேரடியாக பணம் கொடுத்து அந்த பொருளை வாங்குவது ஒரு வகை, அல்லது காசோலை கொடுத்து வாங்குவது ஒரு முறை. காசோலை கொடுத்தால் நேரடியாக பணம் அல்ல அது, அந்த காசோலையை கொடுத்து காசை பெற வேண்டும். அது மாதிரி இறைவனை அனுபவிக்கும் பொழுது நாமே இறைவனை அனுபவித்தது மட்டும் போதாது, நாம் அனுபவிக்கும் அந்த அற்புதமான அனுபவத்தை எல்லோரும் அனுபவிக்கும்படி செய்ய வேண்டும். ஆகையினாலே அங்கே பேய்ப்பெண்ணாக இருக்கக்கூடிய பெண் நாயகப்பெண் பிள்ளையாக இருந்தும், தேசமுடையவளாக இருந்தும், தேசு உடையவளாக இருந்தும் நீ திறக்க வேண்டும். தேசமுடையாய் திறவேலோர் எம்பாவாய், கண்ணை திற, கதவை திற, மனதை திற என்று பேசுகிறார். அடுத்த எட்டாவது பாடலிலே கோதுகலமுடைய பாவா என்று சொல்லி நீ இறைவனுக்கு மிகவும் வேண்டியவள் என்று சொன்னார்கள். ஆனால் இறைவனுக்கு வேண்டியவனாக இருந்தால் மட்டும் போதாது, இறை அடியார்களுக்கும் வேண்டுவதாக இருக்க வேண்டும். நடமாடும் நண்பர்க்கு ஒன்று ஈயில், அது படமாடும் ஈசக்கு செல்லும் என்று சொல்லுவார். ஆகையினாலே ஏற்கனவே பார்த்த மூன்று பெண்களை விட இந்த பெண் எப்படி இருக்கிறாள் என்றால் இன்னும் கொஞ்சம் சிறப்பு வாய்ந்தவளாக காணப்படுகிறாள். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, அந்த வீட்டை கவனிக்கிறார். இப்பொழுதெல்லாம் நாம் சொல்லுகிறோம் டைல்ஸ் போட்டிருக்கு, மார்பிள்ஸ் போட்டிருக்கு என்றெல்லாம் சொல்லுகிறோம். அருமையான கற்கள், ஒளிமிகும் கற்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு வீடுகள் கட்டப்படுகின்றன. ஆண்டாள் பேசுகிறாள், அந்த காலத்திலேயே தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, தூமணி, தூமணி என்றால் மணி என்றாலே ஒளி உடையது, தூமணி என்றால் மிகவும் ஒளிவுடையது. அது மட்டுமல்ல, பிறக்கும் பொழுதே எப்படி துளசியானது மனம் பெறுகிறதோ, பொதுவாக மலருக்குத்தான் மனம் உண்டு, இலைகளுக்கு அவ்வளவு மனம் இருக்காது, ஆனால் துளசியை பொறுத்தவரை இலைகளுக்கே மனம் உண்டு. ஆகையினாலே எப்படி பூமியிலிருந்து வெளியே வரும்பொழுதோ துளசி மனம் பெறுகிறதோ, அது மாதிரி இந்த வீடு இப்பொழுது ஆண்டாள் கோதைப்பிராட்டி எழுப்பக்கூடியவளுடைய வீடு. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, தூய்மையான மணிமாடமாக விளங்குகிறது. மாடம் என்றால் மாளிகை, மணிமாடம், மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள் என்று சொல்வார்கள் அல்லவா, அது மாதிரி தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. அந்த மணிமாடத்திலே வெளிருந்து பார்த்தால் உள்ளே டிரான்ஸ்பரண்ட், உள்ளே இருக்கக்கூடிய அத்தனையும் தெரிகிறது. எனவே பார்க்கிறாள், தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, உள்ளே விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. இதில் என்ன அழகு, அதுவே மணிமாடம். மணி என்றால் என்ன, நவமணிகள் என்று சொல்லுவோம் அல்லவா, வடூரம், கோமேதகம், புஷ்யராகம், மரகதம், மாணிக்கியம் என்றெல்லாம் சொல்லுவோம். எனவே மணிக்கல் என்றாலே ஒளிவுடையது, கோஹினூர் வைரம் என்பதை உலக பிரசித்தி பெற்றதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது மாதிரி தூமணி மாடத்து தூய மணிமாடமாக விளங்குகிறது, உள்ளே வேற விளக்கு எரிகிறது, இன்னும் அதிகமான ஒளி. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, ஒரு விளக்கல்ல, இரண்டு விளக்கல்ல, எல்லா பக்கங்களிலும் விளக்கு எரிகிறது. அதில் என்ன ஆகும் என்றால் அந்த மணிமாடமாக இருப்பதனாலே அந்த மணிமாடத்திலே தெரியக்கூடிய விளக்குகள் ஒன்றுக்கொன்று பிரதிபலிக்கும், ரெஃப்ளக்ஷன். அப்போது ஜெகஜோதின்னு சொல்லுகிறோம் பாரோம், அப்படி எங்கே பார்த்தாலும் ஒளிமயமாயிருக்கும். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, நடுவிலே ஒரு அற்புதமான கட்டில், அந்த கட்டிலே அற்புதமான மெத்தை, அந்த மெத்தையிலே ஒரு பெண் படுத்து கொண்டிருக்கிறாள்.
தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ. அருமையான நறும் புகை, நறுமணம், அங்கே புகை கமழ்ந்து கொண்டிருக்கிறது, தூபம் கமழ்கிறது. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ, துயிலணை மேல் கண் வளரும் துயிலணை மேல். ஆண்டாளுடைய அற்புதமான தமிழை கவனிக்க வேண்டும். திருப்பாவையிலே ஆன்மீக செய்தி மட்டுமல்ல, அழகான தமிழ். அந்த படுக்கை பற்றி சொல்லும்போது என்ன, அணை என்றால் படுக்கை, என்ன அணை, துயிலணை, மெல்லணை என்று சொல்வார்கள். பூம், அதாவது பூ போன்ற அணை என்று சொல்வார்கள். இங்கே துயிலணை மேல், துயிலணை என்று சொன்னால் அதிலே படுத்தாலே தூக்கம் வருமா, அதாவது அந்த படுக்கையினுடைய அமைப்பு இருக்கிறதே, அந்த மென்மை இருக்கிறதே, அந்த குளிர்ச்சி இருக்கிறதே, அந்த அருமையான அமைப்பு இருக்கிறதே. ஆகையினாலே தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ, துயிலணை மேல் கண் வளரும். யார் படுத்து கொண்டிருக்கிறாள்? இங்கே கவனிக்க வேண்டும், கண் வளரும், தூங்குன்னு சொல்லக்கூடாது. அதாவது பெரியவர்கள் நம் வீட்டுக்கு வருகிறாள்னா பெரியவர்கள் வந்தார் சொல்லக்கூடாது, பெரியவர் எழுந்தருளுகிறார்கள். அது மாதிரி அடியார்களை தூங்குகிறார்கள் சொல்லக்கூடாதாம். கண் வளரும், கண் வளர்தல் என்பது தூக்கத்திற்கு இன்னொரு பெயர். ஆக மதிப்புள்ளவர்களை, மரியாதை உள்ளவர்களை, துயிலனை மேல் கண் வளரும். யார் படுத்துக் கொண்டிருக்கிறாள்? மாமா மகளே மணிக்கதவம் தாள் திரவாய், மாமான் மகளே. இங்கே ஒரு அற்புதமான செய்தியை சொல்லுகிறார். பிள்ளா என்று சொல்லி, பேய்ப்பெண் என்று சொல்லி, கோதுகோலமுடைய பாவாயெல்லாம் பார்த்தோம். இந்த பாடலிலே ஆண்டாள் பிராட்டியார் எப்படி அழைக்கிறார் அந்த பெண்ணை? மாமான் மகளே, மாமனுடைய மகளே. அதாவது இங்கே என்ன ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் ஆண்டாள் பிராட்டியார். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை, காலத்தினாலே பிற்பட்டவள், இனத்தினாலே அவள் ஆய்குலம் அல்ல, ஆனாலும் தன்னை ஆய்குலமாக்கி கொண்டு, தன்னை ஒரு இடைச்சி ஆக்கி கொண்டு, இடைச்சி மட்டுமல்ல அந்த இடைச்சியினுடைய உறவின் முறையாக மாமான் மகளே, தன்னையும் ஒரு உறவு முறையாக்கி கொண்டு, தன்னையும் அந்த பெண்களோடு சேர்ந்து கொண்டு, அதாவது பிளட் ரிலேஷன் சொல்லுகிறோமே, அதாவது இரத்த சம்பந்தம் உடையவர்கள். மாமான் மகளே, ஏ பெண்ணே, மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திரவாய், மணிக்கதவம் தாழ் திரவாய், திரவாய், நீ திறக்க வேண்டும். எதை திறக்க வேண்டும்? கதவை திறக்க வேண்டும். ஏனென்றால் தூமணி மாடம் அது, அற்புதமான மணி மாடம் அது. அதிலே எது கதவு எது தாழ்பாலும் தெரியல, எல்லாமே ஒளிமயமாக இருக்கு, நீயே தான் திறக்கும். ஆகையினாலே மாமான் மகளே மணிக்கதவம் தாள் திறவாய், கதவும் மணி, வீடும் மணி, திறப்பவளும் பெண்மணி. மாமான் மகளே மணிக்கதவம் தாள் திறவாய், மாமீரவளை எழுப்பீரோ. மாமான் மகள் என்று கூப்பிட்டு அந்த மகளுடைய அம்மா யாரு? மாமி. மாமீரவளை எழுப்பீரோ, இவள் எழுந்திருக்கவில்லை, நல்ல துயில நல்லவா தூங்கிக் கொண்டிருக்கிறாள். மாமீரவளை எழுப்பீரோ, அவள் எழுந்திருக்கவில்லை. உள்ளே இருக்கிற அம்மா பார்க்கிறாள், நான் என்ன பண்றது, எழுந்தாதான் என்றாள். ஓ, உன்னுடைய பெண் ஊமையம்மா? ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. ஏமா, உன் பெண் என்ன ஊமையா அல்லது செவிடா? கூப்பிட்டால் காது கேட்காத, அல்லது அனந்தலா, மயக்கத்திலே கிடக்கிறாளா, அல்லது மந்திரப்பட்டாளா? கேட்டு யாரை பாடப்போகிறோம்? எதற்காக என் பெண்ணை எழுப்பின் கேட்கிறீர்களா? மாமாயன், மாயங்களை செய்யக்கூடியவன், மாதவன், பிராட்டியோடு கூடியவன், திருமகளோடு கூடிய திருமால். மாமாயன் மாதவன், அது மட்டுமா? அவன் எங்கு இருக்கிறான் தெரியுமா? வைகுண்டத்திலே இருக்கிறான். மாமாயன் மாதவன் வைகுந்தனென்று நாமம் பலவும் நவின்றேலோரிம் பாவாய். நாமம் பல பெயர்களை பேர் பாடி, உத்தமன் பேர் பாடி, பையத்துயின்ற பரமனடி பாடி என்றெல்லாம் சொன்னார்கள் அல்லவா, வாயினால் பாடி. இங்கே சொல்லுகிறாள், நாமம் பலவும் நவின்றேலோரிம் பாவாய். ஆகையினாலே அந்த பெண்ணை நான் எழுப்புகிறேன்,
ஏ பெண்ணே, மாமான் மகளே, எழுந்திரு என்று சொல்லி இந்த 9வது பாடலிலே இந்த பெண்ணை எழுப்புகிறாள். இன்னும் பல பேரை எழுப்ப இருக்கிறாள். தொடர்ந்து பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.